எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ புதுசாக எடுத்துக்கிற ப்ராஜெக்ட்டை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இப்போ நிறையா பேர் இந்த டெமோவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்ததையும் இப்போ டெமோ கொடுக்க போகல. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்க, இப்போ நான் பேசுகிற வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம டெமோவுக்கு போவோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கு எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக அவங்க பணம் தர்றாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நீங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு கண்டிப்பாக அவங்க பணம் தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் எதுக்காக அந்த ஒர்க் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், அவங்க எதுக்காக இவ்வளோ பணம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு தான் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம அந்த ஒர்க்கு என்னென்னு எதுக்காக பண்ணதுன்னா, அந்த ஒர்க்கு பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காகத்தான் அந்த ஒர்க்கு பண்ணுறோம், இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சிட்டோம்னா அந்த ஒர்க்கு பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ இந்த வீடியோக்கு எடுத்து நான் அது எப்படி ஒர்க் பண்ணது அப்படின்னு மூணு வகையான ஒர்க் இருக்குது, அந்த மூணையும் நான் ஒன்று பண்ணணும்னு அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ எதுக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே பீப்புள்ஸ் எது வேணாலுமே வந்து நம்ம இன்டர்நெட்டில் தான் சர்ச் பண்ணுறோம். இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான சர்ச் இன்ஜின்ஸ்னு பார்த்தீங்கன்னா google.com, அதுக்கடுத்து ping.com, அதுக்கடுத்து யாஹூ, அதுக்கடுத்து ஏஎஸ்கே. இந்த நாலு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான சர்ச் இன்ஜின்ஸ். இதுக்கு மீறி தான் அடுத்ததெல்லாம். இப்போ நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம google.com தான், எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் எல்லாமே டார்கெட் பண்ணது google.com தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையே எடுத்துக்கோம், ஹோட்டல்ஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணுறாங்கன்னு வைங்க. நான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கூகுளில் கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ங்களா. இது பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் முதல்ல வந்திருக்கிறது ஹோட்டல்ஸ் இன் சென்னை. இது hotelsinchennai.org. இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இன் மெட்ராஸ். இதெல்லாமே சர்ச் ரிசல்ட்டில் வர்றது. அவங்க இந்த சர்ச் ரிசல்ட்டில் முன்னுக்கு கொண்டு வரணும், அதாவது இந்த பர்டிகுலர் கீவேர்டில் அவங்க வெப்சைட்டை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் நம்மளுக்கு இந்த ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம பண்ணி கொடுக்குற ஒர்க்குனால தான் அவங்க சைட்டே வந்து சர்ச் இன்ஜினில் முன்னுக்கு வரப்போகுது. அதாவது வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை மட்டும்தான் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை தான் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் அவங்க தேடுற விடை கிடைக்கலனாத்தான் ரெண்டாவது ரிசல்ட்டுக்கு போவாங்க. நீங்களும் அப்படி தான் கிளிக் பண்ணுவீங்க, நானும் அப்படி தான் கிளிக் பண்ணுவேன். எடுத்ததும் யாரும் வந்து செகண்ட் ரிசல்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஃபஸ்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா மட்டுமே செகண்ட் ரிசல்ட்ஸுக்கு போவாங்க. இப்போ நம்ம எல்லா சர்ச் இன்ஜின்லும் இந்த கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் சென்னை, அதாவது ஒவ்வொரு சர்ச் இன்ஜினும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட்டு காமிக்கும். இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஜஸ்ட் ஸ்பான்சர்னு போட்டுக்குது, தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் போட்டுக்க எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதுவும் அட்வர்டைஸ் ஸ்பான்சர் லிஸ்டிங்கில் போட்டுக்க எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா hotelschennai.com. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்ஸ். இப்போ ஏஎஸ்கே அப்படிங்கிறது வந்து ஏஎஸ்கேக்கு யாருமே அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அதிகமாக அப்போ பீப்புள் யாராவது யூஸ் பண்ணாததில்லை, யாருமே ஏஎஸ்கே அதிகமாக போகிறதில்லை. இப்போ மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா மூணு சர்ச் இன்ஜினுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்து தான் ஏஎஸ்கேவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த மூணு சர்ச் இன்ஜினையும் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் செலவு பண்ணுறாங்க. அவங்க செலவு பண்ணுறது ஒரு அமௌண்ட்டே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆள் புக் பண்ணாலும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு ஆள் ஒரு ரூம் புக் ஆனாலே நம்மளுக்கு கொடுக்கறதில் பத்து பர்சண்டோட பத்தா எவ்வளவோ பர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்கும். நம்மளுக்கு 500 லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் 1000 ருபீஸுக்கு பக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ருபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் புக் பண்ணுறதுல 10 மடங்கு 20 மடங்கு பணம் கம்மி. அதாவது ஒரு ரூம் புக் பண்ணுற பணத்தில் 10 மடங்கு ஒரு மடங்கு 10 ல 1 வச்சுங்களேன், 10 ஈஸ்ட் 1 அந்த கணக்கில் வச்சுக்கோங்க.
அதுக்காகத்தான் அவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு முன்னாடி வந்தால் ஃபஸ்ட்டு இங்கே இந்த வெப்சைட் மூலமாக தான் புக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் ஏகப்பட்ட கமிஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஹோட்டல்ஸ் சென்னைன்னு வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆளாக சர்ச் பண்ணுற கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1000-2000 பேர்த்துக்கு மேலே சர்ச் பண்ணுறாங்க. அது குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணி கொடுக்குற ஒர்க்கு மூலமாக அவங்களுக்கு டெய்லி ஒரு 10-15 ரூமாவது புக்ஸ் ஆகும். அது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹோட்டல்ஸ் இன் சென்னை அப்படிங்கிற கீவேர்டு கீழே பண்ணுறப்ப நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாமே ஹோட்டல்ஸ் இன் சென்னை இந்த மாதிரியெல்லாம் கீவேர்ட்ஸ் வராது. அவங்க ஒவ்வொருக்கு ப்ராடக்ட்டு இப்போ எனக்கு எதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ ஏர்லைன்ஸ் எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை தான் நம்மகிட்ட எஸ்சிஓக்காக தள்ளி விட்றாங்க. எஸ்சிஓ நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து எஸ்சிஓ பர்பஸ்க்காக தான். நம்ம பண்ணுற லிங்க் மூலமாக அவங்க வெப்சைட்டு வந்து ஒரு ஹை ரேங்கிங்க்கு போகுது. அதுக்காகத்தான் நம்மளுக்கு அமௌண்ட் தர்றாங்க. நான் பாட்டுக்கு சும்மா உங்களுக்கு இந்த லிங்கை போடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதுக்காக போடுறாங்கிறதை யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எதுக்காக இந்த லிங்க் போடுறேன்னு தெரியாமல் நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஒவ்வொரு லிங்க் போடுறப்ப யோசிப்பீங்க, ஒவ்வொரு லிங்க் போடுறப்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல எதுக்காக இந்த லிங்க் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் யோசிக்க மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது எதுக்காக லிங்க் போடுறோம் அப்படிங்கிறது. இந்த சர்ச் இன்ஜின் லிஸ்டிங்கில் முன்னுக்கு வர்றதுக்காகத்தான், அவங்க சைட்டை டாப்பில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காகத்தான். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. இப்போ யார் வந்து விசாரிச்செல்லாம் புக் பண்ணதில்ல. ஃபஸ்ட்டு போனதையும் பார்த்தீங்கன்னா இப்படி நான் முதல்ல எப்படி சர்ச் பண்ணேன், ஹோட்டல்ஸ் இன் சென்னை இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் மூலமாக தான் அவங்களுக்கு எந்த ரிசல்ட் ஃபஸ்ட்டாக வருதோ அது மூலமாக தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களே தவிர செகண்ட் ரிசல்ட் தேர்ட் ரிசல்ட் போக மாட்டாங்க. அது நீங்களும் செகண்ட் ரிசல்ட் தேர்ட் ரிசல்ட் போக மாட்டேங்க, நானும் செகண்ட் ரிசல்ட் போக மாட்டோம். யாருமே செகண்ட் ரிசல்ட் தேர்ட் ரிசல்ட்டுக்கு பக்கம் போக மாட்டாங்க. ஃபஸ்ட் ரிசல்ட்டுக்கு அடுத்து தான் செகண்ட் ரிசல்ட் தேர்ட் ரிசல்ட்டாகவே கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்த ரெண்டு மூணு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸ் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? என்ன இதுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸில் சொல்ல போகிறேன்.